தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இரண்டு உயிர்களை பழி வாங்கிய ஆன்லைன் ரம்மி சூதாட்டம். எச்சரிக்கை, இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க. ஆன்லைன் ரம்மி விளையாட்டில் கோடிக்கணக்கில் பணத்தை இழந்த பொறியாளர் ஒருவர் தாயுடன் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் கடலூரில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் உண்டாக்கியுள்ளது. கடலூர் மாவட்டம் பன்ருட்டியை அடுத்த மேலாப்பாளையத்தைச் சேர்ந்தவர் அருள்வேல். மென் பொறியாளரான இவர் சென்னையில் உள்ள ஐடி நிறுவனத்தில் பணியாற்றி வந்தார். இவர் மாதம் 1,00,000 ரூபாய் வரை சம்பளம் பெற்று வந்ததாக கூறப்படுகிறது. ஆன்லைன் சூதாட்டம் விளையாடத் தொடங்கிய அருள்வேல் தொடக்கத்தில் சிறு சிறு தொகையை கட்டி ரம்மி விளையாடியுள்ளார். ஆரம்பத்தில் வெற்றி மேல் வெற்றி கிடைத்ததால் கையில் இருந்த பணம் முழுவதையும் செலுத்தி ஆன்லைன் சூதாட்டம் விளையாடி வந்துள்ளார். முதலில் வெற்றி முகமாக இருந்த ஆன்லைன் சூதாட்டம் நாட்கள் செல்ல செல்ல தனது கோர முகத்தை அவருக்கு காட்டத் தொடங்கியது. பணம் முழுவதையும் இழந்துவிட்டார் அருள்வேல். சூதாட்டத்திற்கு அடிமையான அவர் திறமையாக விளையாடினால் இழந்த பணத்தை எப்படியாவது மீட்டு விடலாம் என்று நினைத்துள்ளார். அதனால் வட்டிக்கு பணம் கொடுக்கும் நபர்களிடம் சிறுக சிறுக கடன் வாங்கி அதை வைத்தும் ஆன்லைனில் ரம்மி விளையாடியுள்ளார். இறுதியில் கடன் பெற்ற பணம் முழுவதையும் இழந்து 1,00,000 ரூபாய் கிடைத்த வேலையையும் இழந்து செய்வதறியாது திகைத்த அருள்வேல் சென்னையில் இருந்த சொந்த ஊருக்கு திரும்பி சென்று விட்டார். ஆனால் கடன் கொடுத்த நபர்கள் வீட்டுக்கு வந்து பணத்தை திருப்பி தர வேண்டும் என்று நெருக்கடி கொடுத்து வந்ததாக தெரிகிறது. இந்த சம்பவம் அருள்வேலையும் தாய் ராஜலட்சுமியையும் மிகுந்த வேதனைக்கு உள்ளாக்கியுள்ளது. நிலைமை கைமீறி சென்றதாக நினைத்த இருவரும் வீட்டில் யாரும் இல்லாத நிலையில் விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக நடந்த விசாரணையில் ராஜலட்சுமி எழுதிய கடிதத்தின் மூலமாக தற்கொலை தொடர்பான விவரங்கள் தெரிய வந்துள்ளது. ஆன்லைனில் உள்ள சூதாட்ட விளையாட்டுகள் தொடர்பாக மத்திய மாநில அரசுகள் கண்காணிப்புகள் மேற்கொண்டு அவற்றை முறைப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் சார்பில் தற்போது கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதேபோன்ற ஒரு சம்பவம் சில வாரங்களுக்கு முன்பும் நடந்தது. கணவன் மனைவி ஆன்லைன் ரம்மியில் இழந்த பணத்தால் தற்கொலை செய்து கொண்டதாக செய்திகள் வெளிவந்துள்ளது. மிகுந்த எச்சரிக்கையுடன் செயல்படுங்கள். நீங்கள் இதுபோன்ற ஆன்லைன் ரம்மி விளையாட்டுகளில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தால் உடனடியாக நிறுத்துங்கள். உங்களுடைய அனுபவங்களையும் தெரியப்படுத்துங்கள். நன்றி, வணக்கம்.